ரப்புல் இஸ்ஸத் கலாக்குற ரெண்டு விதமா பேசலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், ரெண்டையும் வீட்டுக்கு போய் படிங்க. ரெண்டு வரலாறு தெளிவா படிச்சு பாருங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாப்பாவோட பேசப்படுறவர், மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசுங்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் உம்மாவோட பேசப்படுறவர், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாப்பாவோட பேசப்படுறவர். தகப்பன் பாசம், தாய் பாசம். ஒரு புள்ள தாய் துடிச்சா எப்படி, தகப்பன் துடிச்சா எப்படி, ரெண்டு பேருக்கும் சேம். உமா கொண்டு போய் பாஸ்கெட் கொண்டு போய் நதியில போடுறாங்க, இவரை கொண்டு போய் இவங்க நானாமார்கள் கொண்டு போய் கிணத்துல போடுறாங்க. ரெண்டு புள்ளையும் காணாம போகுது. ரெண்டு புள்ளையும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் கொண்டு வந்து கொடுக்கறான், ஆனா ரெண்டும் டிஃபரண்ட். அதை நான் அதாவது குர்ஆனை ஓதி ஓதி காட்டி பேசவில்லை, நீங்கள் வீட்டுக்கு போய் ஓதினால் மட்டும்தான் அப்படி உணர்வு கிடைக்கும், புரிந்து கொள்வதற்கு சொல்றேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன் அரண்மனையில் வளர்றார். வளர்ற நேரம் அவர் திடகாத்தமாகிறார், ஒருத்தரை குத்துறார், குத்தினார், மர்டர் பண்ணிட்டார். மர்டர் பண்ணின உடனே அவருக்கு கிடைக்கிற பரிசு என்ன, ஜெயில் போகணுமா இல்லையா? அவர் மர்டர் பண்ணிட்டாரு, அவர் நாட்டை கடந்து போறார், அல்லாஹ் அவருக்கு சிறைச்சாலையை கொடுக்கல, என்னத்தை கொடுத்தான்னு பாருங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அதாவது ரெண்டு பேருக்குமே அல்லாஹ் சொல்றான் ஒரே வார்த்தை தான், ஐயம் ஃபானா அவ நத்தகிதுஹு வலதா. ரெண்டு பேரும் ஒன்றுதான் சொன்னாங்க, இவர் எங்களுக்கு பிரயோசனப்படுவார் அல்லது எங்களுக்கு புள்ளையா எடுத்து வளர்க்கலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அதே வார்த்தை, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அதே வார்த்தை. ரெண்டு பிள்ளைகளும் வேற இடத்தில் வளர்க்கப்படுகிறார்கள். ரெண்டு பிள்ளைகள் வளர்க்கப்படுகிற நேரம் ரெண்டு பேருக்கு ரெண்டு சோதனை அல்ல, ரெண்டுமே பெண்கள், ரெண்டுமே பெண்கள். என்னாச்சு, அங்கு கொலை செஞ்சுட்டு போயிட்டாரா? அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சோதனையை சிம்பிள் ஆக்கிட்டான், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சோதனையை வேற ஆக்கினான். எப்படி ஆக்கினான், ஒரு வீட்டில் இருக்கிறார், இவருக்கு இப்ப மஹ்ரம் அஜ்னபி பிரச்சனை, பெரிய பிரச்சனை, என்ன செய்யணும், பாதுகாப்புக்கு இடம் இல்லை. ஒண்டி இவர் கல்யாணம் முடிச்சிருக்கணும், ஒரு இடத்துல கல்யாணம் முடிக்கணும், கல்யாணம் முடிக்கிற அளவுக்கு இன்னும் ஏற்பாடு இல்லை, இன்னும் ஒன்றுமே இல்லை, இவருக்கு இன்னும் நிறைய அல்லாஹ் கொடுக்கணும். அவருடைய வயசு அப்படி, அல்லாஹ் கொண்டு போய் சிறைச்சாலையில் வைத்து அவரை இன்னும் பருவமாக்கி அவர் அல்லாஹ் எடுக்கிற ஒரு டைமுக்கு, மன்னருக்கு தேவைப்படுற டைமுக்கு. யூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் இப்ப நல்லா வளர்ந்திருக்கிறார், பிழையை செஞ்சுட்டு போறார். சும்மா பாருங்க, குர்ஆன்ல அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சொல்றான், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பத்தி சொல்ற நேரத்தில் அவர் எல்லாத்தையும் செஞ்சுட்டு போறாரு, கொலையை செஞ்சுட்டு ஊரு கடந்து போறாரு. ஃபஜாஅத்து ஹிதாஉமா தம்ஷி அல இஸ்திஹ்யாயின், அவர் என்ன பண்றாரு, தண்ணியை கொடுக்கறாரு. அங்க நிக்கிறாரா, ஊருக்கு மதியனுக்கு போன உடனே கிணத்துக்கிட்ட பெண்கள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க, அந்த பெண்கள்ட்ட இருந்த கால்நடைகளுக்கு தண்ணியை கொடுக்கறாரு. கொடுத்த உடனே அந்த பொம்பளை புள்ளையல் பத்தி அல்லாஹ் சொல்றான், குர்ஆன்ல எங்கேயுமே இப்படி பார்க்க மாட்டீங்க, அல்லாஹ் என்ன பேசுறானோ தேவையை மட்டும் பேசுவான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து மதியன கரிப்பினது ஏன், ஏன் நபிப்பட்டத்தை கொடுக்கவா, ஏன் கல்யாணத்தை முடிச்சு கொடுக்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மதியனுக்கு அனுப்பினது 8 வருஷம் மதியனில் வச்சது ஏன், அவர் இன்னும் பருவமாக்கி அவரை திடகாத்திரமாக்கு, அவருக்கு கல்யாணத்தை முடிச்சு கொடுக்க. அதனால அல்லாஹ் சொல்ற வார்த்தையை கொஞ்சம் பாருங்க, அவர்கள் இருவரில் ரெண்டு பொம்பளைகள் வந்தாங்களா, ரெண்டு பொம்பளையில் ஒரு பொம்பளை, குர்ஆன்ல பாருங்க, ரெண்டு பொம்பளையில் ஒரு பொம்பளை வந்தாராம், அவங்க வாப்பா ஒரு பொம்பளை புள்ளி அனுப்பி வைக்கிறாங்க, எதுக்கு, அந்த ஆளை கூட்டிட்டு வாங்கிட்டு, ரெண்டு பேர் தான் முதல்ல இருந்தாங்க, அது இதுக்கு இப்ப வர்றது ஒரு பொம்பளை. அல்லாஹ் பால் பண்ணி பால் பண்ணி சொல்றான் குர்ஆன்ல, இஹதாஹுமா இஹதாஹுமா, அவர்கள் இருவரில் ஒருவர் வந்துட்டு எப்படி வந்தாங்க, தம்ஷி பிரச்சனைகள் நடந்து வந்தாங்க, வெக்கத்தோடு நடந்து வந்தாங்க. ஒரு பெண்ணுடைய நடைய குர்ஆன் இந்த இடத்துல மட்டும்தான் விவரிக்குது. எதுக்கு சொல்றாங்க, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் கல்புகளை சேர்க்க போற, என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஒரு மோமினுக்கு என்ன நடக்க போது, எப்படி அவன் பாதுகாப்பு தேட போறான், வெக்கத்தோடு அந்த பெண் நடந்து வர்றான், வந்து சொன்னா, இன்ன அபி யதுஉக லி யஜ்ஸியக அஜ்ரமா ஷகைதலனா, எங்க வாப்பா உங்களை கூப்பிட்டாங்க, நீங்க தண்ணி கொடுத்தீங்க தானே, அதுக்கு கூலி தர கூப்பிட்டாங்க அப்படின்ட்டாங்க. ஃபலம்மா ஜாஅஹு வகஸ்ஸ அலைஹில் கஸஸ கால லா தகஃப், அவர் வந்தார், வந்து வாப்பாட்ட வந்து சொல்றாரு, என்ன சொன்னாரு, எல்லா கஸஸ் கதையை சொல்லிட்டார். என்ன கதையை சொன்னாரு, நான் இப்படிதான், இந்த ஊரு தான், எங்க உம்மெல்லாம் அங்க, ஒரு ஆள் வந்தான், ஒரு குத்து குத்தினேன், கதையை முடிச்சுட்டேன், மர்டர் நடந்துட்டு ஊருக்கு வந்துட்டேன், எனக்கு இங்க சல்லி இல்லை, சாப்பிட வழி இல்லை, உமா அப்பா யாருமே இல்லை, தங்குறதுக்கு ஊடி இல்லை, சரியா அப்படின்ட்டார். சொன்ன உடனே அவர் கேட்டவர் சொல்றாரு, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் கல்ப மாத்திரம் காலலா தகப், நீ பயப்படாதீங்கப்பா, நஜாவுத்து மினல் கௌமி லாலிமீன், நீங்க அநியாயக்கார கூட்டத்தில இருந்து தப்பிட்டீங்க சொல்லி போட்டு அவர் சொல்றாரு. உடனே அந்த பொம்பளை புள்ள பேசுறதெல்லாம் எடுத்து காட்டுறான்,
சுபான கொஞ்சம் பாருங்க, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எப்படி மனிதனோட நடந்து கொள்றான், அவ்வளவு இறக்கம். சரியான ரூட்ல போன அல்லாஹ் ஹலாலா எல்லாத்தையும் தருவான். அல்லாஹ் சொல்லி காட்டுறதை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். காலத் யஹதாஹுமா, மறுபடி அந்த பொம்பளையில, அந்த பொம்பளை புள்ளையில ஒரு புள்ள. அல்லாஹ் எப்படி மென்ஷன் பண்றான், ரெண்டு பொம்பளை புள்ள இருந்தாங்க, ஒன்று பேசதே இல்லை, ஒன்று பேசிட்டே இருக்குது, அதுதான் போய் கூட்டிட்டு வந்துச்சு. பாப்பாவை பிடிச்சி ஆட்டி இருக்கும் போல அவருக்கு ஏதாவது கொடுங்க பாப்பாண்டு. இப்ப சொல்றாரு காலத் யஹதாஹுமா, அந்த ரெண்டில் ஒன்று சொல்றாங்க, யா அபத்தி இஸ்தஜிருஹு, பாப்பா வேலை கொடுத்துருங்களேன், அவரை வந்து பணியில நியமிச்சிருங்களே. இன்ன கைர மனிஸ்தல் கவியுல் அமீன், வேலையில நியமிக்கப்படுறதுல கவி பலசாலி வாப்பா, அமீன். ஒரு பொம்பளை புள்ள வாப்பா முன்னாடி வச்சு ஒரு ஆம்பளைய பத்தி இப்படி சொன்னா, வாப்பா பாடி பில்டர் வாப்பா, அமீன் நேர்மையானவர் வாப்பா, எப்படி இருந்திருக்கும். இவர் என்ன சொல்லிருக்கிறாரு, வந்து சொல்றாரு, நான் ஒரு மர்டர் பண்ணினேன், எனக்கு ஊடுவாசல் இல்ல, சொத்து செல்வம் இல்ல, நான் இங்க வந்திருக்கிறேன், என்ன நடக்குன்னு தெரியாது, இவ கூப்பிட்டா நான் வந்துட்டேன் அப்படின்னு கதை சொல்றாரு. அவன் அவங்க வாப்பா காலை இன்னி இந்த ரெண்டு பிள்ளைகளும் ஒரு பிள்ளைய உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு தர நான் விரும்புறேன், எப்படி மாமா? ஓ மேடர், ஓகே நோ ப்ராப்ளம். பாப்பா உமா அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஊடுவாசல் ஒன்றுமே இல்லை, அது பிரச்சனை இல்லை, காணிபூமி ஒன்றுமில்ல, சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, பிரச்சனை இல்லை, பரவாயில்ல, என் பிள்ளைய முடிச்சு தரேன். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். ஏனென்றால் அவர் கேட்ட ஒரே ஒரு துவா, ஒரு மரத்துக்கடியில் உட்கார்ந்துட்டு தண்ணியை கொடுத்து போட்டு, மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்ன நபி இல்லை, ஜஸ்ட் ஒரு இளைஞர், ஒரு நபி இல்லை, அவர் ஒரு துவா கேட்டார், யா அல்லாஹ், யா அல்லாஹ், அதாவது ரப்பி இன்னி லிமா அன்ஸல்து இலைய மின் கைரின் ஃபக்கீர், நீ தரக்கூடியதில் தேவையுள்ளவனாக நான் நிற்கிறேன் யா அல்லாஹ், நீ தரக்கூடிய நல்லதில் தேவையுள்ளவனாக நிற்கிறேன் யா. மரத்துக்கடியில் சாஞ்சிட்டார், உதவியை செஞ்சவர் கெட்டது நினைக்கல பொம்பளைக்கு, வேற மாதிரி நினைக்கல. அந்த பொம்பளை புள்ள வந்து போறா, செக் பண்றா நேர்மையா, ஒரு கேலி ஒரு தப்பான வார்த்தை, ஏதோ இவர் பாட்டுக்கு பேசாம வராரு, அவர் பொடிய பாருங்க, ஹேண்ட்ஸாம் இப்படி. அந்த பொம்பளை புள்ள வீட்டுக்குள்ள போய் பாப்பா பாக்குறாரு, ஓஹோ ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை வேலைக்கு எடுத்து போட்டு பிரச்சனை பெருசு, கல்யாணத்தை முடிச்சுட்டு வேலையா ஸ்டார்ட் பண்ணுவோம். சுபஹானல்லாஹ், மாமா முடிவெடுக்கிறாரு என்ன, ஃபர்ஸ்ட்க்கு திருமணம் அப்புறம் வேலை, திருமணத்துக்கு முன்னாடி வீட்டுல வச்சு வேலை இல்லை. ரப்புல் இஸ்ஸத் என்ன சொல்ல வருகிறான்னு விளங்குதா உங்களுக்கு, பாதுகாப்பு, செக்யூரிட்டி, செக்யூரிட்டி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, செக்யூரிட்டி போடா விட்டால் முடிச்சு. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் லேசாக்குறான். ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து அவர் கல்வி என்ன சொல்லுது, அந்த அஜுரனி ஷமானிய ஹிஜஜ், அவர் அரபி, அதனால் அவர் சொல்றாரு மதி, அதாவது ஹிஜஜ் எட்டு ஹஜ்ஜிகள், எட்டு ஆண்டுகள் என்று வரல, எட்டு ஆண்டுகள் என்று குர்ஆன்ல வரல, எட்டு ஹஜ்ஜிகள் வேலை செய்யணும், ஓகேயா, எட்டு ஹஜ் ஹஜ்ஜி நடக்குது. மதியன் அரபி, அல்லாஹ் அரபி பொம்பளையை கொண்டு வந்துட்டு அரபி பொம்பளை கிட்ட. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்டா, அல்லாஹ் எவ்வளோ வேகமாக ஹலாலாக்கினு பார்த்தீங்களா, அதை அல்லாஹ் என்ன சொல்லி வரான், மூசா அலைஹிஸ்ஸலாம்ன்ற கல்பிலையும் அந்த பொம்பளை நடந்து வந்ததுல ஸஹயா, வெக்கத்தோட வந்தா உள்ளக்குள்ள வந்துட்டு, வெக்கத்தோட வந்தா உள்ளக்குள்ள வந்துட்டு ஹலாலாயிட்டு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இவர் மர்டர் பண்ணார், இவர் ஜெயிலுக்கு போகணும், ஜெயில் போகல, இவருக்கு அல்லாஹ் ஒரு பொம்பளையை கொடுக்குறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர் பொம்பளைட்டு வந்து ஓடுறாரு, அல்லாஹ் அவருக்கு பொம்பளையை கொடுக்கல, ஜெயில கொடுக்குறான். என்ன அவரா கேட்கிறாரு, யா ரப்பி எனக்கு வந்து ஜெயில தந்துறியா, அல்லாஹ் செக்யூரிட்டி பிளேஸ். அதனால சொல்றேன், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சோசியல் மீடியாக்களை பயன்படுத்துறதுல பிரச்சனை இல்லை, ஒரே ஒரு பிரச்சனை, வீட்டில் கத்தி இருந்தா எப்படி நாம வீட்டு கத்தியை தேவைக்கு யூஸ் பண்றோமோ அதே மாதிரி அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்பயுமே பப்ளிக்கா, அதாவது வீட்டுக்குள்ள போன்களை எல்லாருக்கும் பப்ளிக்கா இது கொடுக்கவும் வேணும், பாவிக்கவும் வேணும், நல்லது நோக்கி பாவிக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் அல்லாஹ்விடம் ஒரு துவாவை கேட்கணும், யாரப் யாரப் அந்த ஜெயிலை எனக்கு தந்துரு, பெண்கள் இருக்கிற ஜெயிலை தந்துரு, தனிமை என்ற சந்திப்பு எங்களை அழிச்சிரும். இன்றைக்கு எக்கச்சக்கமானவங்க வாட்ஸ்அப்பில் தனிமையில் செக் பண்ணுறாங்க, ஃபேஸ்புக்கில் தனிமையில் செக் பண்ணுறாங்க, ஒரு சட்டிங் போதும் அந்த ஹோமோனை உண்டாக்குறது, அதுக்கு பிறகு அவர் யார் என்பதையே விளங்காது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நல்ல அடியார்கள் கூட அந்த மாதிரி வழித்தவரை போய்விடுவாங்க. அதனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், பவுண்ட்ரி, ஹலாலான முறையில் நீங்கள் போகாட்டி நீங்கள் வரம்பு மீறிய